புகந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலேயே சகந்தான் அறிய முறையிட்டால் தக்காறு என்று என்னாரோ மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கு உன் முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்து என் முழுமுதலே. இப்போ இந்த பாடலை நீங்கள் எப்படி பிடிங்க? அன்புடை அடிமைக்கு உகந்தானே, இறைவன் வந்து எப்படி இருக்காரான் அப்படின்னா அன்புடை அடிமைக்கு உகந்தான். எப்படி உணர்ந்தான்? உருகாவுள்ளத்து உணர்விலியான அன்புடை அடிமைக்கு உகந்தான். எனக்கு நான் அன்புடை அடிமை, ஆனால் எனக்கு உருகும் உருக்கம் வரவில்லை. உருக்கமும் இறைவன் கொடுத்தாலொழிய வரவே வராது. இப்போ எதுக்கு வேண்டிய அழுவோம்? சோறுக்காண்டி அழுவோம், கறிக்கா வேண்டிய அழுவோம். எனக்கு ஒரு நாத்தனா வீட்டுக்கு போனால் எனக்கு ஒரு வடை தரலன்னு ஒருத்தங்க அழுதுட்டுருக்குறாங்க. எங்கிட்ட வந்து நான் என் நாத்தனா வீட்டுக்கு போனால் அவங்க வடை சுட்டாங்கம்மா, எனக்கு வடையெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க, என்னை பார்த்த உடனே எனக்கு வடை தரலன்னு அழுகிறாங்க. அப்போ அழுக எதுக்கு தான் வரணும்? ஆனால் இறைவனுக்காண்டி நம்ம அழணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அழுக வருமானா எனக்கு தெரியல. அதையும் இறைவன் உருகும் உருக்கத்தையும் இறைவனே தர வேண்டும். அதனால் அன்புடைய அடிமைக்கு உகந்தானே, அன்புடைய அடியவனை உகந்து அவன் இந்த உருகும் உள்ளத்தை தந்தால் ஒழிய நமக்கு உருக்கம் வராது. வேற எதுக்காண்டியெல்லாம் அழுவோம்? வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு அழுவோம், குழந்தை பேர் இல்லைன்னு அழுவோம், எதெதுக்கும் அழுவோம். ஆனால் இறைவனுக்காண்டி அழறது, இறை அனுபவத்துக்காண்டி அழறதுங்கிறது இருக்காது. அதனால் சொல்கிறாரு, அன்புடை அடிமைக்கு உகந்தானே உருகா உள்ளத்து உணர்வுலியேன். இறைவன் உகந்ததுனால உருகம் உள்ளம் எனக்கு கிடைத்தது. சகந்தான் அறிய முறையிட்டால் தக்காறு என்று என்னார். இறைவன் வந்து என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவான், தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவான். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவான். நான் உனக்கு அன்பு இல்லை, உருகம் உள்ளம் இல்லை. ஏன் என்னுடைய உள்ளத்தை இப்படி பிரித்து பார்த்து இதில் உருக்கம் வரலை, நீ கண்ணீர் விடலை அப்படின்னு யாராவது என்னை சொல்ல முடியுமா? என்னுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன நடக்கு, என்ன உணர்ச்சி சிதறல்கள் இருக்குது, என்ன போராட்டம் நடக்கின்றது, நான் என்ன சிந்திக்கின்றேன்னு என்னை பார்த்து யார் சொல்ல முடியும்? ஏதோ ஒரு 60 வருஷம் 65 வருஷமாக இந்த அம்மா பாட்டில் ஒரு பட்டை போட்டிருக்காங்க, ஒரு கொட்டை போட்டிருக்காங்க, சாமி கும்பிட்றாங்க, ரொம்ப பக்தியான ஆளுகளுக்கு அப்படி தானே நினச்சிக்குவாங்க. என் உள்ளத்துக்குள்ளே நான் என்ன போராடுகின்றேன்னு அவனுக்கு அந்த ஸ்கேனுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு எந்த ஸ்கேன் கொண்டு பார்த்தானாலும், எந்த நானோமீட்டர் கொண்டு பார்த்தானாலும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது. அவனுக்கு மட்டும் தெரியும், நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவார், இறைவன் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தான் அறிவார். அதனால் இப்போ உருகா உள்ளத்து உணர்வில்லை, எனக்கு உணர்வு வரலப்பா, உருகும் உள்ளமும் வரவில்லை. உருகும் உள்ளமும் உணர்வும் வந்தால் தானே நான் உனக்கு உருக முடியும். இதை சகந்தான் அறிய முறையிட்டான், நான் ஊரறிய உன்னை போய் கேவலப்படுத்தேன். இறைவன்டோடு எப்படி போட்டி போடுறார் பாருங்கள். ஊரறிய நான் உன்னை போய் சொல்லுவேன், சகந்தான் அறிய முறையிட்டான், நான் ஊரறிய உன்னை போய் சொன்னோன்னா நீ வந்து என்ன சொல்ல முடியும்? நீ நான் எனக்காண்டி நீ பிட்டுக்கு மண் சுமந்த, பெரம்படி பட்ட, எனக்காண்டி என்னென்னமோ நீ செஞ்ச, அதை எல்லாரும் தான் அறிவார். நான் தனக்கு அன்பின்மை நானும் தான், நான் உருகா உள்ளத்தோடு இருக்கிறேன், உணர்வில்லாதவனாக இருக்கிறேன்ங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். சகந்தான் அறிய முறையிட்டால் இந்த பிள்ளைக்கு இறங்காமல் வேறு யாருக்கும் இறங்க போகிறான். என்ன இறைவன்னா அவனும் அரசியல்வாத மாதிரி பாரபட்சம் காட்டுவானா, இவனும் ஒரு இதுவா அப்படி சொல்லி எல்லாரும் ஒன்றைத்தான் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இறைவன்ட்ட எப்படி இப்போ பிளாக்மெயில் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் அப்பா அம்மாட்ட நீ இது வாங்கி தரலன்னா நான் அப்படி பண்ணுவேன், அது வாங்கி தரலன்னா இப்படி பண்ணுவேன்னு சொல்லி தப்பே இல்லை. ஒரு அருளடியோர் போய் இறைவன்ட்ட போய் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கார் என்று என்னாரோ, நான் ஊரறிய உனக்கு இது பஞ்சாயத்து பண்ணுவேன்ப்பா. அந்த பஞ்சாயத்தில் ஒன்றை பார்த்து எல்லோரும் ரொம்ப கேவலமாக நினச்சி போடுவாங்க. சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கார் என்று என்னாரோ, மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தார். உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, யார் வழி வாழ வாழ்ந்தார், யார் வழியடியார்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் மகந்தான் செய்து யாகங்கள்லாம் வளர்த்து தன்னையே ஆகூதி கொடுத்தார்கள். அப்படி தன்னை ஆகூதி கொடுத்து சூரபன்மன் வந்து ஒரு யாகம் நடத்துகிறான். எதுக்காக வேண்டிய யாகம் நடத்துகிறான்னா, இந்த உலகத்தில் யாரும் அவனுக்கு மண்ணால் விண்ணால் பஞ்சபூதங்களால் பஞ்ச பொறிகளால் எதனாலையும் அழிவு வரக்கூடாது அப்படின்னு அவன் யாகம் நடத்துகிறான். அந்த யாகத்தில் என்பே விறகா இறைச்சி அரித்துட்டு பொன்போல் நெருப்பில் பொரிய வரிப்பினும் அன்போடின்றி அகங்குலையாருக்கு என்போல் மணியை எய்த ஒண்ணாதே அப்படிம்பாரு கச்சியப்ப சிவாச்சாரியர். அவன் அன்போடு அகங்குலைந்து எந்த யாகமும் செய்யலை, அவன் என்பே விறகா இறைச்சி அரித்துட்டு எலும்புகள்லாம் துண்ட துண்டமாக அவனுடைய உடலையே கண்ட துண்டமாக வெட்டி வெட்டி யாகம் நடத்தி நான் வந்து பிறண்ட ஆற்றலுக்கு சமமான அருள் பெற வேண்டும், அவனுக்கு முருகக்கடவுளை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வீரம் இருக்கணும். எதுக்காக வேண்டி சூரன் சொல்கிறான், நீ வந்து இவனை சரணடைஞ்சு நீ வாழ்வுக்கு உயிதி கோரிக்கணும். முருகனுடைய புகழ் உள்ள வரைக்கும் என் புகழும் நிற்கும், முருகனை எதிர்த்தவன் நான் தானே. மீதி எல்லா அசுரர்களும் இப்போ கம்சன் வாதம்னு கம்சனுக்கு ஒரு திருவிழா கொண்டாடவே இல்லை.
கம்சனை வதம் பண்ணுனா ஸ்ரீகிருஷ்ணன் கம்சவதம்னு எங்கேயாவது ஒரு விழாவாக எடுக்கிறாங்க, சூரன் விழான்னு ஒரு விழா எடுக்கிறாங்க. சூரன் திருவிழா, சூரன் திருவிழா, திருமணம்லாம் சூரன் திருவிழா நடக்குது. எதுக்காண்டி நான் பேரண்டாற்றலோடு எதிர்த்து போரிட்டேன், 18 ஆண்டு காலம் போரிட்டதாக சிலம்பு பேசுகின்றது. அப்போ 18 ஆண்டு காலம் முருகக்கடவுளோடு போர் போட்டான்னா என்பை விறகா இறைச்சி அறுத்துட்டு பொன்போல் நெருப்பில் பொரிய வரிப்பினும் அன்போடின்றி அகங்குலையார்க்கு என்போல் மணியினை எய்த ஒண்ணாது. அன்பு உள்ளதோடு அகம் குலைந்து 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 யார் உருகுகிறார்களோ அவர்களால் அடையக்கூடியவன் இறைவன். மகம் செஞ்சால் அடைய முடியாது, ஆனால் இதில் மகம் செய்தார் வாழ வழிவந்தாய் அப்படிங்கிறாங்க. அவங்க இவங்க எப்படி மகம், மகம்னா வேள்வி, இவங்க எப்படி வேள்வி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய். எம்பெருமான் வழிவழியாக யாகம் வேள்வி மூலமாக, யாகத்தின் மூலமாக இறைவனை ஆவாகானம் பண்ணி அதன் மூலமாக யாரெல்லாம் துதி பாடுகின்றார்களோ அவர்கள் வாழும் வண்ணம் இறைவன் அவர்களுக்கு அருள் செய்கின்றான். மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தார். அவர்கள் யார் பாரம்பரியமாக அந்த குலத்தில் உள்ளவர்கள், அந்த யாகம் பண்ணி ஐக்கியம் பண்ணி ஆராதனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவர்கள் வாழும்படியாக இவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகின்றான். அடியேற்கு உன் முகந்தான் தாராவிடி, நான் அப்படியே தான் அது வேணும் இது வேணும், இந்த யாகத்திலிருந்து பெறக்கூடிய பெரிய பெரிய சித்துக்கள் அஷ்டமா சித்துக்கள் எல்லாம் எனக்கு தரணும், நான் அதை அனுபவிச்சுக்கணும் அப்படியெல்லாம் நான் நினைக்கலப்பா. எனக்கு உன் தன் முகந்தான் தாராவிடி, நீ எனக்குள்ளே இறங்கி சாதாக்கிய மண்டல அருளடியவர்கள் எந்த அருட்பேற்றில் நிற்கிறாங்களோ, அவங்க ஒளிவண்ணத்தில் நின்று கரைந்து கலந்து எப்படி நிற்கிறாங்களோ அந்த அருள்வள்ளத் திருவொளியை நானும் அணைய வேண்டும், அந்த ஒளிவள்ளத் திருமேனியை நானும் அணைய வேண்டும், அதுக்குள்ளே நான் முழுகி போக வேண்டும். அடியேற்கு உன் தன் முகந்தான் தாராவிடின், நான் எனக்கு உன் முகத்தை காட்டி உன்னுடைய ஒளிவள்ளத் திருமேனியை எனக்கு காட்டி அடியேற்கு உன் தன் முகந்தான் தாராவிடின் முடியேன் புன்னம்பன், நான் வந்து உயிர் வாழறதுக்கு இனிமே தகுதியே கிடையாது, ஏன்னா நான் வந்து உன்னை தவிர வேற ஒரு உலகியல் பொருள் எதையுமே நான் இச்சிக்கலை. பாரடுவின்னாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், நான் வேற ஒரு உணர்வோ வேற ஒரு ஆசையோ ஏதோ வச்சுட்டு அதை நம்பி நான் உலகியல் வாழ்க்கை வாழலை, நான் உன்னை நம்பி தான் வாழ்கிறேன். நீ முகம்தான் தாராவிடில், நீ எனக்கு உன்னுடைய அருளை தாராவிடில், நான் எங்கே போவேன், நான் யார்கிட்ட போய் வாழ்வேன், நான் இனிமேல் வாழ்வதற்கு எனக்கு இலக்கே கிடையாது. எல்லாரும் உன்னை பற்றி நீ இந்த அடியவருக்கு உகந்து அருள் செய்தா, இந்த அடியவருக்கு உகந்து அருள் செய்தான்னு சொன்னாங்க, நானும் அந்த அடியவர் மாதிரி அடியவனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, என்னையும் ஆண்டு கொள்வாயின்னு நான் வந்திருக்கிறேன். முகம்தான் தாராவிடின், நீ எனக்கு இறங்கி அருள்வாளிக்காவிடில், உன்னுடைய முகம்தான் தாரா, உன்னுடைய திருக்கரனே நீ என்பால் திருப்பாவிடில், நான் வந்து இனிமேல் முடியேன், நான் செத்து தான் போவேன், செத்து போவதற்காக உன்னை அடைந்தேன், சாவா நிலை இது தந்தனமுனக்கு ஆ என அருள் அருட்புரிஞ்சது, நான் சாவா நிலை பெறுவதற்காக வேண்டியும் என்றும் இருப்பதான நிலைத்த நிலை பெறுவதற்காக வேண்டியும் ஆமாறு உன் திருவடிக்கு அகம் குலைந்து அன்பு உருகுன, எதுக்கு சாவா நிலை பெறுவதற்கு, நான் செத்து போகிறதுக்கு பத்தோடு போனோன்னா அந்த உடல் வீழ்ந்து போவதற்கும், பத்தோடு போனோன்னா இந்த ஊன் சார்ந்த குற்றங்கள் மலிந்து போவதற்குமாக நான் அந்த உடல் கூட்டுக்குள்ளே இருக்கேன்னா, அப்போ நான் அந்த உடல் கூட்டுக்குள்ளே இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது, நான் உன்னை வந்து சரணடைந்ததில் என்ன அர்த்தம் இருக்குது, நான் உணர்வு நிலை பெற்று அந்த ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வு மேலங்கி உணர்வாக இருக்க வேண்டும், உணர்வதுவாயும் உத்தமமாயும் உணர்வது நுண்ணறி எம்பெருமானை புணர்வதுவாயும் புல்லியதாயும் உணர்வு உடல் அண்டமுமாகி நின்றானே. என்னுடைய உணர்வு நிலை பெருக 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 என்னுடைய ஆன்மா விரிவடைந்து கொண்டே போகின்றது, அந்த விரிவடைந்த ஆன்மா எல்லை கட்டாத நிற்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றலோடு இரண்டற கலக்க வேண்டும். இந்த எல்லை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த உடலை உடைத்து எரிந்துவிட்டு இந்த உடல் சார்ந்த குற்றங்கள் அனைத்தையும் பொசுக்கிவிட்டு இந்த ஆன்மா வளர்ச்சி மிக வேகமாக முன்னேறி அந்த பேரண்ட நாயகனோடு ஒன்றிய ஒரு நிலைக்கு போனால் அதுதான் எனக்கு நான் அவனை கலந்ததற்கும் அவன் என்னை புள்ளியதற்குமான ஒரு அருள் அனுபவம். இதை சகந்தான் அறிய முறையிட முடியுமா, நான் வந்து புணர்வதுவாயும் புள்ளியதாயும் உணர்வு உடல் அண்டமுமாகி நின்ற ஒரு அருள் அனுபவ பேற்றை விளங்கி நான் உணர்விலேயே உணர்வு பெற வேண்டும் என்று உன்னுடைய தாள் பற்றினால், நீ எல்லாரும் என்ன சொன்னாங்க, மகம்தான் வாழ அவங்கெல்லாம் மகம்தான் வாழ வழி செய்தார், அவங்க வாழ்வதற்கு நீ வழி செய்தாய், மகம் செய்கிறவர்கள் யாகம் செய்கிறவர்கள் வாழ்வதற்கெல்லாம் வழி செஞ்சான்னா, நான் நலங்குல புரிந்துடி ஞான யாகமாக எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஞான வேள்வியாக பிராணனை நான் ஓம் என்று எழுப்பி நான் உள்ளே வயம் செய்து நான் ஆம் என்று அந்த திருவடிக்கு அன்பு செய்ய நான் முனைந்தேனானால் எனக்கு உன் தன் முகம்தான் காட்டி என் முன்னின்று நீ அருளவில்லை என்றால் நான் எங்கு போய் முடிவேன்,
என்னுடைய நிலை என்ன ஆகும்? அப்படின்னா நான் பத்தோடு பானனாக இருந்திருப்பேன், அதுக்கு நான் உன்னை எல்லாத்தையும் திறந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உலகியல் உணர்ச்சிகள் எதையும் சாராமல் நான் இந்த உடல் வந்து எதை சார்ந்தால் பேரண்ட நாயகனை உணர முடியுமோ, எதை அனுபவித்தால் அவனோடு இரண்டரை கலக்க முடியுமோ, அந்த அருள் அனுபவ நிலையை பெற்றுக்கொண்டு நான் முன்னேறியதற்கு என இறைவன் எனக்கு முகந்தான் தாராவிடில் இந்த அருள் அனுபவத்தினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த அருள் அனுபவம் நான் அனுபவித்தேன்னு நான் ரெண்டு பேர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது? இந்த கூட்டுக்கு உள்ளே நான் மீண்டும் மீண்டும் இந்த கூட்டுக்குள்ளேயே சார்ந்து இந்த கூட்டை நம்பியே நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னா, இந்த புண்புலால் உடம்பின் அசுத்தமும் இதில் புகுந்து நான் இருக்கின்ற புலப்பும் என் பொல்லாமணியே என்பலாம் கருக இழைத்தனன் அந்த இழைப்பையும் ஐயனே அறியாய். நான் எவ்வளவு இழைத்து இயங்கி கொண்டிருக்கின்றேன் நான் உன்னோடு கலப்பதற்காக வேண்டி அந்த அனுபவத்தை எனக்கு தாராவிடில் முகந்தான் தாராவிடில் முடியேன். நான் இந்த அருள் அனுபவம் எனக்கு கொடுக்கலைன்னா நான் முடிஞ்சே போவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி மாதிரி ஒரு அருள் அனுபவத்தை ஒவ்வொரு ஆன்மாவும் பெற வேண்டும். அது எப்படி பெறலான்னு சொல்கிறாரு. நெருவெளியே சென்று நேர்மையுள் ஒன்றி தறி இருந்தாற்போல் தம்மை இருத்தி சொரியினும் தாக்கினும் துண்ணென்று உணரா குறி அறிவாளருக்கு கூடலும் ஆமை. சொரியினும் தாக்கினும் துண்ணென்று இருந்தார்க்கு நான் வந்து அந்த வீணாதண்டில் செலுத்தப்படக்கூடிய ஒரு யோக அனுபவம் இது. நெறிவழியே சென்று நேர்மையுள் ஒன்றி தறி இருந்தாற்போல் தம்மை இருத்தி, வீணாதண்டாகிய முதுகத்தண்டில் அதை நெறி இருந்தாற்போல் அப்படியே ஆடாமல் அசங்காமல், ஆடாமல் அசங்காமல்னா உடல் மட்டும் ஆடாமல் அசங்காமல் இல்லை, நம்மளுடைய புலன்கள் ஐந்தும் ஆடாமல் அசங்காமல், நமது மனம் எதையோ ஒன்றை சார்ந்து யாரையோ ஒன்றை பற்றி கொண்டு எதனோட தொடர்பு கொண்டு இல்லாமல், நம் மனம் வந்து பேரண்ட நாயகனோடு மட்டுமான தொடர்போடு நின்று கொண்டு சொரியினும் தாக்கினும் துண்ணென்று இருக்கும். எந்த அசைவு எந்த சலனம் வந்தானாலும் அதை பின்பற்றி நம் மனம் செல்லாமல், நம் புலன்கள் செல்லாமல், நம் பொறிகள் செல்லாமல் துண்ணென்று இருப்பாருக்கு சொரியினும் தாக்கினும் அவர்களை இந்த புலன்களோ பொறிகளோ சிதைக்காமல் இருந்தால் அவர்களுக்கு அந்த குறியை அறிவார்கள் கூடுவது எளிதான பாதை இது. அப்போ வீணாதண்டில் பயிலக்கூடிய அந்த நெறியில் நின்று முகந்தான் தாராவிடின் முடியேன், அந்த நெறியில் நின்று நாம் வந்து துண்ணென்று சொரியினும் தாக்கினும் எந்தவித சலனமும் இல்லாமல் பேரண்ட நாயகனை நோக்கி நம் மனதை நமது உடலை செம்மைப்படுத்தினோமானால் அவன் நம்மோடு நம்மாக இருந்து நம்மில் நம்மாக இருந்து தனக்குள் கரைய வைத்து கொள்வான், அவன் கலக்க செய்வான், அந்த உணர்வில் ஒன்றச் செய்வான். அந்த உணர்வு பற்றியதான பாடல்கள் முழுவதும் இனி வரக்கூடிய பாடல்கள் பெரும்பாலும் உணர்வு பற்றிய பாடல்களே, உடல் சம்பந்தமான பாடல்கள் அனைத்தும் இதுக்கு முன்னால் போயிடுச்சு. சில பயிற்சிகளை அதில் குறிப்பிட்டு சொன்னார். இதுக்கு இந்த பக்கம் உள்ளது ஃபுல்லாக உணர்வு சம்பந்தமாக நீங்கள் எந்தெந்த உணர்வுகளை எந்தெந்த நிலையங்களில் செலுத்தி ஆதார ஆற்றலில் நிறுத்தக்கூடியது எது, நிராதார ஆற்றலில் நிறுத்தக்கூடியது எது, வீணாதண்டில் நிறுத்தக்கூடியது எது, முன்னின்று நிறுத்தக்கூடியது எது, பின்னின்று ஏவல் செய்யக்கூடியது எது, எல்லாமே இனி வரக்கூடிய பகுதிகளெல்லாம் அதற்கு ஏற்றாற்போல் உண்டான பகுதிகள். அதுக்கு அடுத்து உள்ள பாடலை நாளைக்கு பார்க்கலாம்.